வரலட்சுமி நோன்பு நாளை கடைபிடிக்கப்படும் நிலையில் சத்தியமங்கலத்தில் பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது, விலை நிலவரம் சொல்லுங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் அங்குள்ள விவசாயிகள் மல்லிகை பூ சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு பறிக்கப்படும் பூக்கள் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் ஏலம் முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கேரளா கர்நாடக மாநிலங்களில் உள்ள முக்கிய நகரங்களுக்கும் மற்றும் சத்தியமங்கலம் அடுத்துள்ள திருப்பூர் உள்ளிட்ட கோவை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. தொடர் மழையின் காரணமாக பூக்களின் வரத்து குறைந்து காணப்படுவதாலும் நாளை வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்பட உள்ளதாலும் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து இன்று மல்லிகை பூ விலை கிலோ ஒன்றுக்கு 720 ரூபாய் உயர்ந்து இன்று ஒரு கிலோ 2380 ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. முல்லை 620 ரூபாயிலிருந்து 860 ரூபாயாக உயர்ந்து விற்பனையாகி கொண்டிருக்கின்றது. காக்கடா 800 ரூபாயிலிருந்து 875 ரூபாயாகவும் ஜாதி முல்லை 800 ரூபாயிலிருந்து 850 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. மல்லிகை, முல்லை, காக்கடா, ஜாதி முல்லை, சம்பங்கி, அரளி உள்ளிட்ட அனைத்து வகை பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.